ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுன் டயத்தில் நம்மளால் வெளியிலலாம் போய் பட்டாணி சுண்டல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராசி டிப்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு மஞ்சள் பட்டாணி கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து உப்பு போட்டு 2 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இதை நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நல்லா அந்த தண்ணி லைட்டாக வத்துற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க, ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி பழமாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம், இல்லாட்டி பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கலாம் நைஸாக கட் பண்ணிவிட்டு. அடுத்து கேரட் துருவல் நைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், எல்லாத்தையுமே நீங்கள் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காய், தேங்காய் இதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இதோடய டேஸ்ட்டு நம்ம மெண்டு சாப்பிடும் போது இந்த சுண்டலோட அந்த டேஸ்ட்டு, இந்த மாங்காய், தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கணும். அதனால் நீங்கள் 2 விசில் வச்சுட்டு வேக பார்த்தாத மாதிரி இருந்தால் திரும்ப கூட விசில் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்டல் வேக பார்த்தாம இருந்தால் கூட நீங்கள் கரண்டி, குண்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ராசி டிப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.